எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ருசியான அதே சமயம் சுலபமாக செய்யக்கூடிய பூண்டு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெந்தயம் டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம வெந்தயம் போட்டுக்கிறலாம். வெந்தயம் இப்படி பொரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பூண்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தோட இந்த பூண்டில் பாதி வந்து எடுத்துக்கோங்க. பாதி பூண்டு வந்து நம்ம அரைச்சி போட போகிறோம், பாதி பூண்டு வந்து அப்படியே வந்து போட போகிறோம். இதோட 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால காரம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். இது கொட்டை நீக்கி நல்ல சுத்தமான புளினா நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே இந்த மிக்சிலையே நம்ம வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். கொட்டை உள்ள புளி, அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இதை கரைச்சி நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நெல்லையும் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ஆப்ஷனல் தான், சேக்காட்டலும் விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரியவும் 1 கொத்து கருவேப்பிலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிச்சம் வச்சுருக்கிற அந்த பாதி பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து 1-5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நரிச்சு நரிச்சுன்னு க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து வேக விட்டுக்கிறலாம். ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கே அந்த கருவேப்பிலையும் பூண்டும் சேர்ந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அதிக நேரம் வேக விடக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் 1-5 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இந்த பச்சை பூண்டு வந்து அப்படி நல்லா கல் மாதிரி இருக்கணும். இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை கிண்டும் போதே அவ்வளோ ஒரு நல்ல வாசம். ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அந்த பூண்டு வாசம் வீடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ 1-5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுருங்க எண்ணெயில். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற புளியை சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக தண்ணி வச்சு முதல் தடவை கரைச்ச புளி, 2வது தண்ணியெல்லாம் ஊற்றி கரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கட்டியாக நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றினா போதும். இதில் எண்ணெய் இல்லாதது மாதிரி தெரியும். நம்ம வந்து இந்த சிம்மிலையே வச்சு அந்த தண்ணி வத்துனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் லைட்டாக தெளியும். அப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வந்து சூடாக்கி அது மேலே ஊற்ற போகிறோம். இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு சரியாக இருக்குது. காரமும் வந்து சரியாக இருக்குது. இப்போ இதை 1-5 நிமிஷம் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக விடணும். நடுவில் கிண்டிக்கோங்க. ஊறுகாய் எப்போவுமே ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து இப்படி தனியாக வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 1 பவுலுக்கு மாற்றிடுங்க. ஈரமில்லாத பவுலாக பார்த்துக்கோங்க. அதே கடாயில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. சூடானதும் பவுலில் எடுத்து வச்சுருக்கிற ஊறுகாய் மேலே ஊற்றிடலாம்.
இந்த மாதிரி ஊறுகாய் மேலே வந்து எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் அது ஊறுறதுக்கு சரியாக இருக்கும். இதை இப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த எண்ணெயும் ஊறுகாயும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெயும் ஈவனாக இருக்கும், நல்லாவும் ஊறும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கிடலாம். இது இன்றைக்கி போட்ட ஊறுகாய் இப்போ சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது. இதை ஒரு 24 hours ஊற விட்டுட்டு நாளைக்கு எடுத்து பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதம், ரசம் சாதம், எல்லா இதுக்கும் இந்த ஊறுகாய் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம முழுசாக வந்து பூண்டு போட்டிருக்கிறதுனால அந்த பூண்டு ஊற ஊற ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காரல் இருக்காது. இது வந்து பொடி பூண்டு தான். பெரிய பூண்டாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் நேரம் வேக விடணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.